சாம்பார் எல்லாம் இருக்கீங்க வந்து சாப்பிடுங்க. சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு, சாப்பிடுங்க வந்து எல்லாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஒரு வாரம் ரொட்டீன் லைஃபை தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லைவ் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாம், இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னோடய லைவ் வீடியோவை காப்பிரைட் கொடுத்துட்டு யூடியூப் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் என்னால் லைவ் வீடியோ போட முடியல. ஸோ சாரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோஸ் எல்லாமே 100 நாள் வேலைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக. அந்த வீடியோ கிளிப்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மொத்தமாக 4-5 பேர் இடத்துல இருக்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. இப்போ பார்க்குறீங்களா, சரசத்தாச்சி இவங்க இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அந்த இடம் வந்து ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் டிஃபன் சென்டருக்கு தேவையான மசாலா அரைக்கிற ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இட்லி பொடி, அப்புறம் சாம்பாருக்கு தேவையான சாம்பார் தூளும் இந்த மாதிரி இடித்து தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம். இந்த மாதிரி இடித்து செய்கிற மசாலா கடை இட்லி பொடியும் சரி சாம்பார் தூளும் சரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, வாசனையும் கம்மா கம்மான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நாளைக்கு 3 படி இட்லி மாவோ 2 படி தோசை மாவோ தேவைப்படுது. அதுக்கு தேவையான அளவு அரிசி உளுந்து ஊற வச்சு ரெடி பண்ணி நான் எடுத்துக்கிறேன். தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சு அதையும் சேர்த்து உளுத்தம்பாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவேன். ஏன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது செம்ம சூப்பராக வருது. அதுக்காக இட்லி மாவும் தோசை மாவும் ரெடி ஆகிடுச்சு. இது முடிச்சு வச்சுட்டு நான் உடனே சந்தைக்கு கிளம்பிட்டோம். அதோட வீடியோ கிளிப்ஸை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இட்லி சாம்பாருக்கு நான் என்னென்ன ஆட் பண்ணுவேன்னா, பச்சை பட்டாணி, கொஞ்சம் கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் தேவையான அளவு வாங்கிக்கிட்டேன். விலைவாசி பார்த்திங்கன்னா போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. போன வாரம் தக்காளி 20 ரூபாய் விற்றது, இப்போ 60 ரூபாய் விற்றது, ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. காய்கறி விலை அதிகமானதுனால கொண்டு போன காசு பத்தமாக போயிடுச்சு, அதனால் மீடியமாக வாங்கிக்கிட்டோம். மளிகை ஜாமான் கொஞ்சம் பில் எழுதிட்டு போனது, அது கொஞ்சம் வாங்கவே முடியல. 1 கிலோ போட்டுக்கலைக்கு 1/2 கிலோ போட்டுக்கலை வாங்குகிறோம், அந்த மாதிரி வந்துடுச்சு.
ஃபைனலாக சந்தையிலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. என்னோட சின்ன பையன் ஹெல்ப் பண்ண எல்லா காய்கறிகளையும் தனித்தனி கவரில் பேக்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பில்லு எழுதிட்டு போனதில் ரொம்பவே கம்மியான மளிகை ஜாமான் மட்டும்தான் எங்களால் வாங்க முடிஞ்சது. டெய்லி நாங்கள் காலையில் அலாரம் வச்சுட்டு எழுந்திரிச்சிடுவோம் கரெக்டாக 4 மணிக்கு. சாம்பாருக்கு தனியாக, வடைக்கு தனியாக, சட்னிக்கு தனியாக, நான் காய்கறிகளை தனித்தனியாக எடுத்து வச்சிருவோம். வீட்டுக்காரர் எல்லாமே அதை தண்ணி ஊற்றி அலசி நல்லா க்ளீன் பண்ணி அரிஞ்சு கொடுத்துருவாங்க. எனக்கு டெய்லி 1/2 கிலோ கடலைப்பருப்பே போதுமானதாக இருக்குது. கடலை வடைக்கு நாங்கள் டெய்லி கடலை வடை தான் போடுறோம். கூடவே ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தெரியல. நான் அவர் காய்கறி அறியிற அந்த கேப்பில் என்ன செய்வேன்னா தோரம் பருப்பெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். என் வீட்டுக்காரரும் மாமனாரும் பார்த்திங்கன்னா காலையில் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாங்க, நீராகாரம் தான் குடிப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நீராகாரம் கலக்கி வச்சுப்பேன். எனக்கும் பசங்களுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா வரகாபி போட்டு எடுத்துப்பேன்.
சாம்பாருக்கு தேவையான பருப்பு காய்கறி எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஒரு பக்கம் வேக வச்சிடுவேன். காலையிலே பொழுது விடும்போது பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கமாக வானம் செவ்வானம் மாதிரி இருந்துச்சு. அதை வீடியோ எடுக்கலாம்னு எடுத்தேன், அது என்னோடய ஃபோனில் அது கிளியராக விழுதில்ல, இப்படி தான் விழுந்துருந்துச்சு. நான் டெய்லி கோலம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் கடை தருகிறது அவசரத்துக்காக சிம்பிளாகவே விடுறேன். நான் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒவ்வொரு நாளும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது மறந்துடுறேன், வேலை டைமில் பிஸி டைமில் என்னால் முடிய மாட்டேங்குது. இது நான் வெள்ளி செவ்வாய்னா முதல் நாளே இந்த மாதிரி அடுப்பெல்லாம் சாணி போட்டு மொழி அடுப்பையும் கோலம் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சமைக்கும் போது கஷ்டம் இல்லாமல் பார்க்க ஆசையாகவே இருக்கும். சாம்பாருக்கு தேவையான மசாலாலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த மாதிரி குடகுல போட்டு இடித்த மசாலா தான் இது. இதை சேர்த்து செய்யும்போது குழம்பு வந்து செம்ம வாசனையாகவும் இருந்துச்சு, நல்ல குழம்பு கொஞ்சம் திக்காகவும் கொடுத்துச்சு. காய்கறியெலாம் அரிஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்காரரை நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அடுப்பை வச்சு தோசையும் ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கம கமனு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
சாப்பாடு நல்லா இருக்கப்பா? ம், சாப்பாடு சூப்பரா இருக்கு. சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. சாம்பார் சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு, சாப்பிடுங்க வந்தெல்லாம். காலையில் கடை வேலை முடிச்சுட்டு மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் சாம்பார், முட்டைக்கோஸ் தொட்டுக்கு தயிர், என்னோட கொழுந்தனார் பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். ஆமாங்க, அதே சங்கமத்துறை மண்டபம் தான். இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரே இருந்தாலும் இந்த தனுஷி முதல் பிறந்த நாளுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷஸ் பண்ணிடுவேன். என்னோடய சார்பாக அந்த தனுஷி தங்க நீடோடி வாழணும்னு நான் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துறேன். மண்டபத்தில் செலிப்ரேட் பண்ணாங்க. மண்டபத்தை நிறைய பலூனால் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. 70 வயசானாலும் பலூனை பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எல்லா சொந்தக்காரங்களும் ஒரே இடத்துல ஒன்று கூட்டிட்டு, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் எப்படி இருக்கோம், உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்கு, எங்கள் ஃபேமிலி இருக்குது, சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கும் போது எல்லா சந்தோஷமும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லா குழந்தையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஃபோட்டோக்கு போஸே கொடுக்க மாட்டாங்க, வீடியோஸுக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் தனுஷித்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால், ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், அவங்க அப்பா அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா அப்படின்னதும் க்யூட்டாக நடந்து வந்தேன். அந்த நடையை கொஞ்சம் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே, எப்படி தான் சொன்னாங்களோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ண தோணுது. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வாய்க்கு ருசியாக வித விதமாக சாப்பாடு இல்லாமல் இல்லவே இல்லை. நல்ல ஒரு ஃபுல் கட்டு டின்னர் முடித்தோம்.